முக்கியச் செய்திகள். தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிச்சயம் நிறைவேற்றப்படும். ரிஷி வந்தயத்தில் நன்றி தெரிவித்து வரும் கேப்டன் அறிவிப்பு. டெல்லி சிறையில் உள்ள கனிமொழி ஜாமீனில் விடுவிக்கப்படுவாரா? மனு மீது இன்று பிற்பகல் விசாரணை. சட்டமன்ற உறுப்பினராக இன்று கருணாநிதி பதவியேற்றுக் கொண்டார். துரைமுருகனும் பதவியேற்றார். பள்ளிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மத்திய அரசு தீவிரம். புதிய சட்டம் உருவாகிறது. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் ரிஷிவந்தயம் தொகுதி வெற்றி வீரருமான கேப்டன் விஜயகாந்த் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ரிஷிவந்தயம் தொகுதி வெற்றி வீரரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று ரிஷிவந்தயம் தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். கேப்டனுக்கு கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். மணலூர்பேட்டையில் மக்கள் அன்புடன் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய கேப்டன் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். மணலூர்பேட்டை மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். கிராமப்பகுதிகளில் பாம்பு கடியால் பலர் இறந்துவிடுவதாக மக்கள் தெரிவித்தனர். எனவே பாம்பு கடிக்கு போதிய மருந்துகள் மருத்துவமனையில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜயகாந்த் கூறினார். பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கேப்டனிடம் வழங்கினார்கள். அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய இலாக்காக்கள் மூலம் அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள ஆதி திருவரங்கம் கோயிலுக்கு கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சென்றனர். அவர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். கோயில் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூறினார்கள். இதனையடுத்து கிராமம் கிராமமாக சென்று கேப்டன் விஜயகாந்த் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அவருடன் திருக்கோவிலூர் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எல் வெங்கடேஷ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் தேமுதிகவின் செயல்பாடு இருக்கும் என்று தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கை வீண் போகாது என்றும் அவர் கூறினார். சார், இன்னைக்கு தொகுதிகளுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இருந்தா கூட நன்றி சொல்லி முடிச்சுட்டு இந்த தொகுதிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பாக்கணும். அதே மாதிரி இந்த தொகுதிக்கு நன்றி சொல்லலாம். என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சி எல்லாருக்கும் நன்றிகள் தான். வணக்கம் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, எல்லாருக்கும் சேர்ந்து தான் நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதே நேரத்தில் ஆதி திருவரங்கம் கோயில், ஏன்னா இதில் வந்து இன்னும் தேர் இழுக்கலன்னு சொன்னாங்க. நான் முயற்சி பண்ணுறேன், என்னதுன்னு கேட்குறேன். எனக்கு ஒரு டைம் கொடுங்க, நேரில் வந்து பார்த்து பேசுகிறேன்னு இருக்கார் அதிகாரி. சரி வாங்க, நான் நேரில் நான் டைம் தரேன், நேரில் வந்து பார்த்து பேசிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு அர்த்தநாரீஸ்வரர் கோயில்னு இருக்கு, அதையும் நான் நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நாளைக்கோ நாளை மறுநாள் போகிறேன். நிச்சயமாக அந்த தொகுதியை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய நிதியில் என்ன தராங்களோ அதை நிச்சயமாக நான் இது பண்ணுவேன், கொடுத்துருவேன் எல்லாமே மக்களுக்கு. அதே நேரத்தில் போராடுவேன். திமுக என்னென்ன அக்கப்போர் பண்ணி இந்த பாருங்கள், 15 வருஷம் ஆச்சு ரிஷிவந்தம் தொழில் ரோடு போடல. அதை பற்றி நீங்கள் எதாவது கேட்டீங்களா? இன்றைக்கு வரைக்கும் அதிகாரிகள்லேருந்து கலெக்டர்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும் வாங்கி தின்னாங்களே, அதை பற்றி எதாவது கேட்டீங்களா? தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். விரிவான செய்திகள். தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் ரிஷிவந்தயம் தொகுதி வெற்றி வீரருமான கேப்டன் விஜயகாந்த் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். ரிஷிவந்தயம் தொகுதி வெற்றி வீரரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று ரிஷிவந்தயம் தொகுதியில் கிராமம் கிராமமாக சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார்.
கேப்டனுக்கு கிராம மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தார்கள். மணலூர்பேட்டையில் மக்கள் அன்புடன் அளித்த வரவேற்புக்கு நன்றி தெரிவித்து பேசிய கேப்டன் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக தெரிவித்தார். மணலூர்பேட்டை மேம்பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். கிராமப் பகுதிகளில் பாம்பு கடியால் பலர் இறந்துவிடுவதாக மக்கள் தெரிவித்தனர். எனவே பாம்பு கடிக்கு போதிய மருந்துகள் மருத்துவமனையில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விஜயகாந்த் கூறினார். பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கேப்டனிடம் வழங்கினார்கள். அந்த மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு உரிய இலாக்காக்கள் மூலம் அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள ஆதி திருவரங்கம் கோயிலுக்கு கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் சென்றனர். அவர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் வரவேற்பு அளித்தனர். கோயில் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை எதிர்க்கட்சித் தலைவரிடம் கூறினார்கள். இதனையடுத்து கிராமம் கிராமமாக சென்று கேப்டன் விஜயகாந்த் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறார். அவருடன் திருக்கோவிலூர் சட்டமன்ற தேமுதிக உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான எல் வெங்கடேஷ் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த கேப்டன் விஜயகாந்த் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப சட்டமன்றத்தில் தேமுதிகவின் செயல்பாடு இருக்கும் என்று தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கை வீண்போகாது என்றும் அவர் கூறினார். தேர்தல் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்தார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழலில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கனிமொழியின் மேல்முறையீட்டு மனு மீதான தீர்ப்பு இன்று மதியத்திற்கு மேல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு விவகாரத்தில் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ள கனிமொழி மற்றும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ஆகியோர் திகார் சிலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இருவரும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரிகாகோ தீர்ப்பு 30ஆம் தேதி வழங்கப்படும் என்று ஒத்திவைத்தார். இதன்படி இந்த வழக்கு மீண்டும் இன்று பிற்பகல் விசாரணைக்கு வருகிறது. அப்போது கனிமொழி உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கப்படுமா என்பது தெரியவரும். சட்டமன்ற உறுப்பினராக திமுக தலைவர் கருணாநிதி இன்று பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் திமுக சட்டமன்ற துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்ட துரைமுருகனும் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேராசிரியர் அன்பழகன், MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜெயக்குமார், தமிழக சட்டப்பேரவையில் 233 உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் என்றும், நியமன சட்டமன்ற உறுப்பினராக பதவிக்கு இன்னும் யாரும் நியமிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இருக்கைகள் ஒதுக்கீடு குறித்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெயக்குமார், அனைவருக்கும் சட்டப்படி இருக்கைகள் ஒதுக்கப்படும் என்றும், இதுகுறித்து வரும் 3ஆம் தேதி அனைவருக்கும் விளக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் சுதந்திரமான முறையில் பேச வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவித்த சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான குடியிருப்புகள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதற்கு முன்னதாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றுக் கொண்ட சோ ஐயர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதிக கட்டணம் வசூலிப்பது, மாணவர்களை டிஸ்மிஸ் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபடும் தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்தும் சட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தனியார் பள்ளிகளில் அதிக அளவில் கல்வி கட்டணம் வசூலிக்கும் பிரச்சினை நாடு முழுவதும் பொதுமக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு முன்னதாக நன்கொடை என்ற பெயரில் அதிக அளவில் பணம் வசூலிப்பது மற்றும் ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காதது உள்ளிட்ட பல விவகாரங்கள் வெளிவந்ததையடுத்து இந்த பிரச்சினைகளில் மத்திய அரசு தலையிட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் நலனை பாதிக்கும் வகையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகளை தடுக்கும் மசோதா ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில், தனியார் பள்ளிகளிலும் இதுபோன்ற சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதன்படி பள்ளி பற்றிய முழு விவரத்துடன் பாடத்திட்டங்கள், பள்ளி விதிமுறைகள் என்ற அனைத்து விவரங்களையும் மாணவர் சேர்க்கையின்போது தனியார் பள்ளிகள் அளிக்க வேண்டும், உரிய ரசீது தராமல் மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று தடை விதிக்க மசோதாவில் வகை செய்யப்படும். மேலும் விதிகளை மீறும் பள்ளிகளுக்கு அபராதம் விதிக்கவும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும் வகையில் சட்டம் உருவாக்கப்படவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நடந்த ஊழல் அனைத்திற்கும் சுரேஷ் கல்மாடியே காரணம் என்று காமன்வெல்த் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் புதுடெல்லியில் நடந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில்
பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டு இதை விசாரிக்க நீதிபதி சுங்லு தலைமையிலான குழு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகத்திற்கு பதிலளித்துள்ள காமன்வெல்த் ஒருங்கிணைப்பு குழு காமன்வெல்த் போட்டி தொடர்பான கட்டுமானம் ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளிலும் நடந்துள்ள முறைகேடுகளுக்கு காமன்வெல்த் விளையாட்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி மற்றும் அவருடன் இருந்த அதிகாரிகளுமே காரணம் என்று தெரிவித்துள்ளது. இதற்கிடையே காமன்வெல்த் போட்டி தொடர்பாக சுரேஷ் கல்மாடி வழங்கிய சில ஒப்பந்தங்கள் குறித்து சிபிஐ மற்றும் அமலாக்கப் பிரிவினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். காமன்வெல்த் போட்டியின்போது இலவசமாக வழங்கப்பட்ட நுழைவு சீட்டுகளால் மட்டும் அரசிற்கு 52 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட இழப்பு குறித்து தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி இன்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கிறார். 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நாட்டிற்கு 176,000 கோடி இழப்பு ஏற்பட்டதாக மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி தனது அறிக்கையில் குறிப்பிட்டதை தொடர்ந்து இப்பிரச்சினையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளின் நெருக்கடி காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த குழுவிடம் பல தரப்பு அதிகாரிகளும் தங்கள் தரப்பு விளக்கங்களை அளித்து வரும் வகையில் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி வினோத் ராய் இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளார். இதற்கிடையே இந்த விவகாரத்தை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் 31,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாக குறிப்பிட்டதைத் தொடர்ந்து சிபிஐ இயக்குநர் வரும் ஜூன் 7 நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு விளக்கம் அளிக்க உள்ளார். வெளிநாடுகள் மற்றும் உள்நாட்டில் இந்தியர்கள் சட்டவிரோதமாக பதுக்கியிருக்கும் கருப்பு பணத்தை கணக்கு எடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் உள்ள பல வங்கிகளில் இந்தியர்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியானது. இதனை மீட்டுக் கொண்டுவர வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் பணம் எவ்வளவு என்பது குறித்து 16 மாதங்களுக்குள் கணக்கு எடுத்து தருமாறு 3 தேசிய நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கருப்பு பணம் எந்தெந்த துறைகளில் அல்லது எந்தெந்த வழிகளில் உருவாகிறது என்பது குறித்தும் அதை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது குறித்தும் ஆராய நேரடி வரி விதிப்பு உயரதிகாரி தலைமையில் நிபுணர் குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது. இதற்கிடையே கருப்பு பணத்தை வெளிக்கொண்டு வந்து தேசிய சொத்தாக அறிவிக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் 5 தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களாக பிரிக்கப்பட்டுள்ள அண்ணா பல்கலைக்கழகங்களை மீண்டும் ஒருங்கிணைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்துவதற்காக 5 தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களாக திமுக ஆட்சியில் பிரிக்கப்பட்டது. இதன்படி மதுரை, திருச்சி, நெல்லை, கோவை மற்றும் சென்னை என்று 5 இடங்களில் செயல்பட்டு வந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் கொண்டுவரப்பட்டது. இந்நிலையில் தற்போதைய அதிமுக அரசு பிரிக்கப்பட்ட 5 தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரே பல்கலைக்கழகமாக மாற்ற அதிமுக அரசு திட்டமிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013 134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.